தமிழடி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். கோரப்பட்ட நிதி ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு முன்னர் கிடைத்தால் ஏப்ரல் 25ஆம் தேதிக்கு முன்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பு நடத்தப்படும் என தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அஞ்சல் மூல வாக்களிப்பு நடைபெற வேண்டுமானால் ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள் அஞ்சல் வாக்குச்சீட்டுகளை அரசு அச்சகத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டுமென தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வீட்டு பணியாளர்களாக செல்லும் பெண்களுக்கு NVQ சான்றிதழ் இன்று முதல் கட்டாயமாக்கப்படுவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. 28 நாள் பதிவிட பயிற்சியும் இதற்குள் உள்ளடங்கப்பட்டுள்ளதாக பணியகத்தின் பிரதிப்பொது முகாமியாளர் காமினி செனரத் யாப்பா குறிப்பிட்டுள்ளார். அரசு ஊழியர்களுக்கான ஏப்ரல் மாத சம்பளம் எதிர்வரும் 10ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னர் வழங்கப்படும் என நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. இம்மாதத்துக்கான அரசு ஓய்வூதியம் மற்றும் சமுத்தி கொடுப்பனவுகள் எதிர்வரும் 10ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னர் வழங்கப்படும் என அமைச்சின் உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் அரசு ஊழியர்கள் அதற்காக ஒதுக்கப்பட்ட தொகை 135 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமாகும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் அரசு ஊழியர்களுக்கு ஏப்ரல் மாதத்திற்கான சம்பளத்தை முழுமையாக வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற இராஜாங்க அமைச்சு தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வைத்தியசாலை வளாகத்தினுள் கருப்பு கொடி பதாதைகள் காட்சிப்படுத்தப்படுவதற்கு தடை விதித்து சுகாதார அமைச்சின் செயலாளர் சுற்றுநிருபம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். உயிருக்கு போராடும் நிலையில் உள்ள நோயாளிகள் கருப்பு கொடியை பார்ப்பதால் மன உளைச்சலுக்கு ஆளாகும் நிலை ஏற்படும் என சுகாதார அமைச்சின் செயலாளர் தனது சுற்றுநிருபத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்ப்பு நடவடிக்கையை ஒடுக்குவதற்கு அரசாங்கம் முயற்சி நோயாளர்களை காப்பாற்றுவதற்காக அர்ப்பணிப்புடன் செய்யப்படும் சுகாதார ஊழியர்களின் பணிக்கு இதனூடாக இடையூறு ஏற்படும் எனவும் சுற்றுநிருபத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜாலியிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற பஸ்ஸில் யுவதியுடன் இருந்து பயணித்த 59 வயது குடும்பஸ்தர் ஒருவர் பயணிகளால் நைய புடைக்கப்பட்டு நடுவழியில் இறக்கிவிடப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது. குடும்பஸ்தருடன் அமர்ந்து வந்த யுவதி தனது தாய் மற்றும் சகோதரியுடன் கொழும்புக்கு பயணம் செய்துள்ளார். இரு இருக்கைகளிலும் தாயும் சகோதரியும் அமர்ந்திருந்த தனியே இன்னொரு சீட்டில் அமர்ந்திருந்த குடும்பஸ்தர் இருந்த சீட்டருகிலேயே யுவதியும் அமர்ந்து பயணம் செய்துள்ளார். இந்நிலையில் பஸ் வவுனியா தாண்டி சென்று கொண்டிருந்த போது திடீரென யுவதி பெரும் சத்தமிட்டு குடும்பஸ்தரை தாக்கியுள்ளார். இந்த கலவரத்தால் உடனடியாக பஸ் நிறுத்தப்பட்டு பயணிகள் இருவரையும் சமாதானப்படுத்த முற்பட்ட போதே குடும்பஸ்தரின் லீலை வெளியாகியுள்ளது. யுவதி நல்ல நித்திரையில் இருந்த சமயம் குடும்பஸ்தர் யுவதியிடம் அத்துமீறியதை அடுத்து திடுக்கிட்டு முடித்த யுவதி குடும்பஸ்தரை தாக்கியதாக கூறியுள்ளார். சம்பவத்தை அடுத்து பேருந்தை நிறுத்திய சாரதி பஸ்ஸை போலீஸ் நிலையம் கொண்டு செல்லப் போவதாக கூறியுள்ளார். ஏப்ரல் 3ஆம் வாரத்தில் புதிய பயங்கரவாத தடை சட்டம் மூலமானது நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் என்று பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். கண்டிக்கு நேற்று சென்றிருந்த பிரதமர் தலதா மாளிகையில் வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையில் அவர் இந்த தகவலை வெளியிட்டார். இதன்போது அவர் கூறுகையில் புதிய பயங்கரவாத தடை சட்டம் மூலம் தொடர்பில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் வெகுஜன அமைப்புகளின் உறுப்பினர்கள் ஆகியோருடன் கலந்துரையாடிய பின்னரே சட்டம் நிறைவேற்றப்படும். ஏப்ரல் 4ஆம் தேதிக்கு பிறகு ஏப்ரல் 3ஆம் வாரத்தில் தான் நாடாளுமன்றம் கூடும். இதன்போது மேற்படி சட்டம் மூலம் நாடாளுமன்ற ஒழுங்கு புத்தகத்தில் உள்ளடக்கப்படும் என்றும் பிரதமர் தினேஸ்வர் குணவர்த்தன கூறியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட கடன் பயன்படுத்தப்படும் விதம் தொடர்பில் கண்காணிப்பதற்கு குழு ஒன்றை நியமிக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திட்டமிட்டுள்ளார். ஜனாதிபதி பணிக்குழாமின் பிரதானி சாகல ரத்நாயக்க, நிதியமைச்சின் செயலாளர் மகிந்த ஸ்ரீவர்த்தன மற்றும் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங் ஆகியோரின் தலைமையில் இக்குழு நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கலனி கங்கையின் நவகமுவ மாபிடிகம பாலத்துக்கு அருகில் நீராடச் சென்ற 4 இளைஞர்களில் 3 இளைஞர்கள் நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்டனர். இந்த நிலையில் அவர்களில் ஒருவரின் சடலம் நேற்று காலை கடற்படை நீர்மூழ்கி பிரிவினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையில் அவர்களின்
சம்பவத்தில் கண்டி கபரகலக் பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய ஜனித் மகேந்திர என்பவரே உயிரிழந்துள்ளார். கடவெல பிரதேசத்தில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரியும் நால்வர் நேற்றும் ஆற்றில் நீர் அடிச் சென்றனர். இதன்போது அவர்களில் ஒருவர் நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்படுவதைக் கண்டு மேலும் இருவர் அவரை காப்பாற்ற சென்றபோது அவர்களும் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போயிருந்த நிலையிலேயே ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை நவகமோ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்காலத்தில் எரிபொருள் விநியோகம் தடைப்படும் அபாயம் இருப்பதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். காவல்துறை மா அதிபருக்கு எழுதிய கடிதத்தில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். கடந்த மார்ச் 28 கொலன்னாவ முனையத்தில் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் மற்றும் பெட்ரோலிய சேமிப்பு டெர்மினல்ஸ் நிறுவன ஊழியர்கள் சில எரிபொருள் விநியோகத்துக்கு இடையூறு ஏற்படுத்திய சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவு ஊடாக விசாரணை நடத்துமாறு அமைச்சர் காவல்துறை மா அதிபரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். மாத்தளை மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொல்பொருள் நலங்களையும் சுற்றுலா வலயமாக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தொல்பொருள் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் மனுர மனதுங்க தெரிவித்துள்ளார். மாத்தளை பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அழுவிகாரை மற்றும் தல்ககொட ராஜமஹா விகாரை ஆகியவற்றை சூழவுள்ள பகுதிகள் எதிர்காலத்தில் சுற்றுலா வலயமாக மாற்றப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விநியோகத்தை சீர்குலைக்கும் வகையில் செயற்பட்டமைக்காக கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ள கனியவள கூட்டு தாபனத்தின் தொழிற்சங்க பிரதிநிதிகள் உள்ளிட்ட 20 பேரை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சந்தித்துள்ளார். விஜயராம வாவத்தையில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இல்லத்தில் இந்த கூட்டம் இடம்பெற்றுள்ளது. இதேவேளை கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ள கனியவள கூட்டு தாபனத்தின் தொழிற்சங்க தலைவர்கள் 5 பேர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் கலந்துரையாடல் ஒன்றையும் கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் போதைப்பொருளை கட்டுப்படுத்துவதற்காக தேவையான கடுமையான சட்டங்களை நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பில் நீதியமைச்சருக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கட்டுப்படுத்தல் நடவடிக்கையில் இராணுவத்தினர் முனைந்து செயற்பட பணிபுரை விடுத்துள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். ஜனவரி மாதத்திலிருந்து இதுவரையான காலப்பகுதியில் 2,78,117 கடவுச்சீட்டுகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. சாதாரண சேவை ஒரு நாள் சேவை ஊடாக கடவுச்சீட்டுகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அதன் பிரதி கட்டுப்பாடு ஊடக பேச்சாளர் கன்சிகா குமாரசிங்கவிடம் வினவிய போது தெரிவித்தார். இதேவேளை வெளிநாடுகளில் உள்ள இலங்கை பணியாளர்களுக்கு அந்த நாடுகளின் தூதரக காரியாலயங்கள் ஊடாக கடவுச்சீட்டு விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் கடவுச்சீட்டு ஒன்று காணாமல் போனால் விரைவாக அண்மையில் உள்ள காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்குமாறு அவர் கோரியுள்ளார். வடகிழக்கு மாகாணங்களில் தமிழர்களின் இருப்பை அளிக்கும் திட்டமிட்ட செயற்பாடுகளை கண்டித்து மாபெரும் கண்டன போராட்டம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டம் கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இ சரவண பவன் தலைமையில் யாழ் சங்கானை சந்தியில் நேற்று காலை இடம்பெற்றது. இதன்போது வடுக்குனாரி மலை எங்கள் சொத்து, கிண்ணியா எங்கள் சொத்து, நெடுந்தீவு எங்கள் சொத்து, கச்சைத்தீவு எங்கள் சொத்து, அழிக்காதே அழிக்காதே, தமிழினத்தை அழிக்காதே, கொள்ளியல் திணைக்களமே வெளியேறு வெளியேறு வெளியேறு, படைகளே வெளியேறு, எங்கே எங்கே உறவுகள் எங்கே, தமிழர்களின் தீர்வு சுயாட்சியே, எடுப்பது பிச்சை அறுப்பது எங்களின் கழுத்தையோ உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை தாங்கியவாறு கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பு கொக்குவில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாலமீன் மடு பிரதேசத்தில் மாணவன் ஒருவர் விபரீத முடிவால் உயிரிழந்தமை சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று 31 இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் மட்டக்களப்பு வெளிச்ச வீட்டு வீதி பாலமீன் மடு பிரதேசத்தைச் சேர்ந்த 16 வயதுடைய குரேஷ்குமார் ஹரிஷ் ராஜ் என்பவரை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டவர் ஆவார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.